வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். ஆர்க்ஸ், ஆர்க்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒளிப்பந்துகள் அப்படிங்கிற ஒரு ரஃப்பான டிரான்ஸ்லேஷனுக்கு தான் போகுது. ஸோ நம்ம சேனலில் நிறைய நம்ம வந்து சயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம்னாலும் சில நம்பிக்கை அடிப்படையிலான விஷயங்கள் பேசுகிறோம். உதாரணத்துக்கு ஆவி, ஆத்மா, இந்த மாதிரி அமானுஷ்யமான பேரநார்மலான விஷயங்களை பேசும்போது நீங்கள் சயின்ஸ் சேனல்னு சொல்லிட்டு இதை பேசுகிறீங்களே அப்படின்னு தோன்றவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அதுக்கு என்ன சயின்டிஃபிக் சப்போர்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆவி வீடியோஸ் பற்றி, அதாவது ஆத்மா இருக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்குன்னு சில டாக்டர்ஸ் கொடுத்த ஒரு ப்ரப்போசலை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய மைக்ரோடிபியூல்ஸ் தான், நம்மளுடைய நியூரான்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோடிபியூல்ஸ் தான் நம்மளுடைய கான்சியஸ்னஸை கொடுக்குது இப்படின்லாம் பேசி அவங்க சொன்ன விஷயங்களை தான் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஸ். ஸோ இதை வந்து ஒரு சூடோ சயின்ஸ்னு ஒதுக்கிடவும் முடியாது. சூடோ சயின்ஸ்னா என்ன, அறிவியல் மாதிரியே இருக்கும், ஆனால் அது அறிவியல் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி 2.0 படம் நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ஆரோ அப்படிங்கிற கான்செப்டை சயின்ஸ் ஃபிக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரோபோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம். அது ஒரு அறிவியல் புனைவு. ஆர்டிஃபிஷியல் ரோபோங்கிறது நமக்கு தெரியும், நமக்கு வந்து மனித எந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஆனால் அதுக்கு உணர்வுகள் வந்தால் அது வந்து தன்னுடைய இமோஷனல் ஆர் அடாப்டிவ் லேர்னிங் மூலமாக அது வந்து தன்னறிவு பெற்றால் அந்த நுண்ணறிவு எந்த அளவுக்கு மனிதனத்திற்கு சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும்னு அந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ். அதுலேயே ஆரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பட் அது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் தான் சொல்லணும். அறிவியல் முனைவர்கள் யாரும் ஆராவை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சொல்வாங்க சில பேர், பூமியில மனிதனுடைய உடலை ஒட்டி ஆராங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இதை சில பேர் எக்டோபிளாசம் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல்டு தான் இந்த ஆர்ப்ஸ். இதை நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டால், இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக் தான். ஆர்ப்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே தெய்வீகம் சம்மந்தப்பட்டதுன்னோ, அமானுஷம் சம்மந்தப்பட்டதுனோ, ஒரு மர்மம் சம்மந்தப்பட்டதுன்னோ நம்ம ஒரு சின்ன வரையறைக்குள்ளே அதை வைக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு கேட்டகிரிலையும் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. முதல்ல ஆர்ப்ஸ்க்கான டெஃபினேஷன் சொல்லுவோம். இது ஒரு ஒளிப்பந்து, ஒளிப்பிழம்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டுக்குமே எட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு எனர்ஜி லெவலுக்கு மேலே அந்த எட்ஜஸ்னுடைய தடையினால, ரெஸ்ட்ரிக்ஷனால அந்த எனர்ஜி வரையறுக்கப்படுது, ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுது இல்லைங்களா. இப்போது சூரியனுடைய எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். அதை தாண்டி மற்ற வேற ஒரு நட்சத்திரனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பூமியில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருந்துக்கிட்டு வேற ஒரு பிளானட்டை நம்ம வந்து எக்ஸோ பிளானட்னு எப்போ சொல்கிறோம், சூரிய மண்டலத்தில் சம்மந்தப்படாத, சூரியனுக்கு வெளியே இருக்கக்கூடிய, சூரியனுடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிளானட்ஸை நம்ம சோலார் சிஸ்டம்க்கு வெளியே இருக்கக்கூடிய பிளானட்ஸ் நம்ம எக்ஸோ பிளானட்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சூரியன் ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், விண்வெளி பொருள். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படி எந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், எட்ஜஸ்ஸே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பியர். ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளாட்டாகவும் இருக்குது, ஸ்பெரிக்கலாகவும் இருக்குது. இப்போ நம்மளுடைய முகம் ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஆனால் ஸ்பியருங்கிறது ஒரு ஸ்பெரிக்கலான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாததுனால, அதாவது எட்ஜஸ் இல்லாததுனால எனர்ஜியினுடைய எஃபிஷியன்சி, எனர்ஜியினுடைய என்ன சொல்லலாம் செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அறிவியல் அடிப்படையில் முதல்ல நம்ம பேசுவோம். ஸோ அறிவியல் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமான எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக ஸ்பியர் தான் இருக்குது. மத ரீதியாக பேசும்போதும் பல்வேறு மதங்கள், உலகின் பல்வேறு மதங்கள், இந்துவிசமில் நாம் வந்து உருவ வழிபாடு நிறைய செய்கிறோம், கிறிஸ்டியன்ஸ்லேயே கூட நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆர்சி இருக்காங்க, அவங்க வந்து ஐடல் வர்ஷிப் பண்ணுறாங்க. புரோட்டகோனிஸ்ட் இருக்காங்க. இந்துவிசம்லேயே ஜோதியை மட்டுமே வழிபடக்கூடிய நம்ம வள்ளலார், வடலூரை சேர்ந்த வள்ளலார் இருந்தார் இல்லைங்களா, ராமலிங்க அடிகளார் இருந்தார். அதே மாதிரி முஸ்லிம்ஸில் வந்து உருவ வழிபாடே கிடையாது. ஸோ இறைவன் அப்படிங்கிறவங்க ஜோதி வடிவமானவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்மளை மீறின ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபீல்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத உலகினுடைய பல்வேறு ரிலீஜன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபரன்ஸாக இருக்குது, ஒரு கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ மத அடிப்படையில், ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் பார்த்தீங்கனாலும் இந்த ஸ்பியர், ஒரு ஒரு கடவுளுடைய படம் வரையும் போதே ஒரு ஜீசஸுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்க மாதிரியும், இது ஹிந்து கடவுள் ஒரு விநாயகருக்கு பின்னாடியோ, ஒரு சரஸ்வதிக்கு பின்னாடியோ, ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், ஒரு ஸ்பியராக இருக்க மாதிரி வரலாற்றில் தொடர்ந்து புனையப்பட்டிருக்கு. புனைவுங்கிற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்படி சொல்லியிருக்காங்க, அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது.
ஸோ அது ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு ஆர்ப்ஸ், இது வந்து ஃபோட்டோகிராஃபிலையும் ஆர்ப்ஸுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு ஒளிப்பதிவுலையும். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் லைட்னுடைய பேக் ஸ்கேட்டரிங்னு சொல்லப்படுற ஆர் ரெட்ரோ ஸ்கேட்டரிங்னு சொல்லப்படுற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்கு, இந்த வாட்சினுடைய பின்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒளியினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால பேக் ஸ்கேட்டரிங் ஏற்படுது. அதனால அந்த போட்டோல ஒரு இடத்துல ஒளி பிளம்பு அப்படிங்கிற உள்ள அந்த ஒளி வட்டம் அப்படிங்கிறது தோன்றுது. இது வந்து கண்ணுக்கு எதிரில் நமக்கு வந்து ஒரு அறிவியல் காரணம் சொல்லப்பட்டாலும் இந்த ஆர்ப்ஸ் வந்து பைபிள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட இதிகாசம் புராணம் நம்மளுடைய மனித வரலாறுல தொடர்ந்து எழுதப்பட்ட பல இடங்கள்ல இந்த ஆர்ப்ஸை பத்தி பேசுறாங்க. அதாவது வந்து கிறிஸ்டியானிட்டி பத்தி மட்டும் சொல்லல, விண்ணிலிருந்து வந்து இறங்கக்கூடிய தேவர்கள் அப்படின்னு நம்மளுடைய இந்து மித்தாலஜியும் இருக்குது. ஸோ கிறிஸ்டியானிட்டிலையும் ஏஞ்சல்ஸ், அதாவது தேவன், இப்போ ஏஞ்சல்னாலே நம்ம வந்து பெண்பால் தான் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, தேவ தூதர்கள் எல்லாமே ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து பூமியில் அவங்க வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து பூமிக்கு வர்றதுக்கு இந்த ஆர்ப்ஸை ஒரு வெஹிக்கிள்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎஃப்ஓஸ்ன்னு சொல்லப்படுற அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பூமியில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மீறின எல்லாமே, நம்மளுடைய மனிதனுடைய பறக்கும் இயந்திரங்களை தாண்டின எல்லாத்தையும் நம்ம வந்து யூஎஃப்ஓஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூஎஃப்ஓஸ் கூட ஆப் ஷேப்பில் ஷேப் ஷிஃப்டிங் ஆகும் சில டைம் இருக்குது அப்படின்லாம் ரிப்போர்ட்ஸ் பண்ணப்படுது. பட் மனிதனுடைய ஆர்வத்தை தூண்டுற எல்லா விஷயமும் உண்மைன்னு நம்ம சொல்லிட முடியாது. கடவுள் இருக்காதா தெரியாது, பேய் ஆத்மா இதெல்லாம் இருக்கா தெரியாது, ஆனால் ஆர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்கிறது உண்மை. அது வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக சில பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. உயிர் பிரியக்கூடிய சமயங்களில் அந்த உயிர் இழந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட மரண விளிம்பு அனுபவங்கள்னு நாமளே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட மரணத்தை தொட்டுட்டு வந்த பல பேர் இந்த ஆர்ப்ஸை பார்த்துருக்காங்க. ஒரு எல்லோ ஆர் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி பந்து மிதந்துக்கிட்டே போகிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை இப்போ நம்மளுடைய அப்ராக்சிமேட் நம்மளோட அருகாமையில் நிறைய டெத்து நடந்ததுன்னா அந்த டெத்து நடந்த வீட்டிலேருந்து அந்த பர்டிகுலர் மனுஷனுடைய கான்சியஸ்னஸோ உயிரோ ஆத்மாவோ நமக்கு எந்த வார்த்தை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வார்த்தை. ஸோ அந்த ஒரு எனர்ஜி பிரிஞ்சு போகிறத பார்க்கறதா சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ப்ஸ் தான் அப்படிங்கிறது சயின்ஸ் முழுதாக ஏற்றுக்கொள்ளலைனாலும் உலகினுடைய பல மூலைகளிலிருந்தும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ சயின்ஸ் அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்லையும் இந்த ஆர்ப்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அடிப்படையில் இந்த ஆர்ப்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விஷயங்கள் தான், அதாவது மின்காந்த அலைகளாக தான் இந்த ஆர்ப்ஸ் இருக்குது. மற்ற இடங்களில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேஷனை காட்டிலும் ஒரு ஸ்பியராக அது இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய எபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் டெரிவேட்டிவாக, அதாவது ஈக்குவேஷன்ஸ் தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஆனால் உண்மையிலே இப்போ நான் சொன்ன மாதிரி மரண விண்ணப்ப அனுபவங்கள்லேயும் சரி, மற்ற அமானுஷம் சம்மந்தப்பட்ட அனுபவங்கள்லையும் சரி, இல்லை இறைவன் ஜோதி வடிவானவன்னு ரிலீஜியஸாக பேசுகிறவங்களும் சரி, இதை பார்த்ததா சொல்கிறவங்களும் சரி, இதை ப்ரூவ் பண்ண அவங்களால முடியல. ஸோ ஆர்ப்ஸ் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். எப்படி ஏலியன்ஸோ, எப்படி கடவுளோ, எப்படி வந்து இப்போ நான் இந்த கடவுளை பற்றி சொல்கிறதுனால சில பேர் கோபம் கூட வரலாம். கடவுளுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நல்லது கெட்டது அதை பகுத்தாராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இருந்தால் அதுதான் கடவுள். ஸோ நம்ம வந்து ஃபிலோசபிக்கலாக பேச வேணாம், ரொம்ப வந்து தத்துவம்லாம் பேச வேணாம், ஆனால் அந்த கடவுளுக்கு ஒரு உருவகம் கொடுத்து நீ இப்படி பண்ணனா அந்த கடவுள் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்மளை பயமுறுத்துறதுக்காகவும் நம்மளுடைய ஒழுக்க நெறியிலிருந்து நம்ம தவறக்கூடாதுங்கிறதுக்காகவும் மட்டும்தான். ஸோ அப்படி கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நாம் வந்து இந்த ஆர்ப்ஸ் மூலமாகவும் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ தாழ்மையான நான் ஏன் சொல்கிறேன், நம்மளுடைய கருத்தை நம்ம எங்கேயும் திணிக்கலை. திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பாகிஸ்தானில் இன்றளவு வாழும் தமிழர்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், அவருக்கு என்ன கோவம்னு தெரியல, ஏன் இப்படி சொல்றீங்க, உலகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் தமிழர்கள் தான் இருக்காங்களா, எங்க போனாலும் ஏன்டா தமிழர்கள் தமிழர்கள் சொல்றீங்க. தெரியுங்க அவரும் தமிழர் தான், இந்த கமெண்ட்டை கொடுத்துருந்தவரும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எதையும் தப்பான விஷயங்களை இன்கார்பரேட் பண்றது என்னுடைய நம்மளுடைய வேலை இல்லை, ஆனா நமக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ பாகிஸ்தான்ல தமிழர்கள் இருக்காது இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது, அதிகம் பகிரப்படலை தமிழ் கம்யூனிட்டியில் தமிழ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல. யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல சொல்லும்போது நிறைய பேரை போய் சென்றடையணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்வங்கிறது இது ஒரு சயின்ஸ் அப்படின்னு பியூரா நம்ம வச்சு பிராண்டிங் பண்ணவும் முடியல. காரணம் இது வந்து பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு, பைபிள்ங்கிறது சயின்ஸ் கிடையாது, மத நம்பிக்கை. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி
எக்ஸ்கியூஸ் மீ, ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சயின்ஸ், அது வந்து ஒரு ஒளி சம்மந்தப்பட்ட ஒரு இயல். அதில் வந்து ஆர்ப்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியும். எக்ஸ்போஷர் டிஃபெக்ட்ஸ்னால வரலாம், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்கேட்டரிங் அதாவது ரிஃப்ளெக்ஷனுடைய டிஃபெக்ட்ஸ்னால வரலாம். ஸோ அது வந்து நமக்கு விசிபிளாக தெரியக்கூடிய ஆர்ப்ஸ். ஆனால் மரணமோ இல்லை மரணத்துக்கு முந்தைய ஸ்டேஜோ இல்லை எனர்ஜி ஸ்டேட்டோ இது எல்லாமே ஒரு புள்ளியில் சேருது இல்லைங்களா. நான் சொல்றது கொஞ்சம் சில பேருக்கு வந்து என்னையா சொல்ற நீ அப்படின்னு கேட்கலாம். சிம்பிளாக சொல்றேன், எனர்ஜியினுடைய ஸ்டோரேஜ் தான் இந்த ஆர்ப்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய இன்புட்ஸ் என்னன்னு கொடுங்க. அந்த கமெண்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம முன்வைக்கிறோம். நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கன்னா நான் எல்லாத்த பற்றியுமே எல்லா டாபிக்ஸ்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், ஆர்ப்ஸ் ORBS அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க. இதை பற்றின ரிலீஜியஸ் சயின்டிஃபிக் அண்ட் சில மித்தாலஜி அதாவது கட்டுக்கதைகள் நம்பிக்கைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வருது. இன்னைக்கு இது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், அதாவது விளக்கம் இல்லாத ஒரு விஷயம்தான். இன்னொரு யூனிக்கான விஷயத்தோட நம்ம அடிக்கடி மீட் பண்ணுவோம். Bye, this is Krishnaraj.